என்னன்னா எனக்கு முதல்ல இருந்தே ஆக்சுவலி மை எங்க அப்பா வந்து ரொம்ப காங்கிரஸ் விசுவாசி அந்த காலத்துல இருந்து. ஸோ அதனால நிறைய அவர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய விஷயங்கள். ஸோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தது அவங்களோட பாலிசிஸ் ஆகட்டும். அதனால நான் எனக்கு இங்கேருந்து அழைப்பு வந்தோடனே கண்டிப்பாக இதுதான் பண்ணணும், இதில் தான் சேரணும்னு என்னோட ஆசையும் இருந்தது. அதனால அதில் வந்து சேர்ந்தேன். இதுக்கு நான் என்ன பதில் சொல்றேன், அவங்களும் இங்கேருந்து போனவங்க தானே. அப்புறம் ஆமாம் எனக்கு இப்போ தான் அழைப்பு வந்தது, அதுக்கப்புறம் தான் நான் அண்ணா கிட்ட பேசினேன். ஆமாம் அவங்களுக்கு எதிர்ப்பாக கலந்து இல்லை, அவங்க காங்கிரஸ் கட்சி ஆதரவாக கலந்து வந்திருக்காங்க. குஷ்பு ஒரு அவங்க ஒரு கேண்டிடேட், அவ்வளோதான். குஷ்புக்காக ஒரு நடிகைக்காக இன்னொரு நடிகைன்ற கான்செப்டில் பார்க்காதீங்க. அவங்க வந்து இவங்க இவங்களை குக் வித் கோமாளிலாம் பார்த்துருப்பீங்க, மேடமோடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ரீச்சாக இருக்குது. மக்களுடைய மனநிலையில் வந்து ஷகிலா மேடோட இமேஜ் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சானஸில் இருக்குது. இவங்க வந்து பெண்களோட ஒரு முயற்சியாகவும் பிஜேபி அரசையும் அதிமுக அரசையும் எல்லாம் எதிர்த்து காங்கிரஸ் கட்சியில் பிரச்சாரம் பண்ணுன்றதுக்காக தான் வந்திருக்காங்க. தனிப்பட்ட முறையில் குஷ்புன்ற ஒரு கேரக்டருக்காக இல்லை, தனிப்பட்ட முறையில் இல்லை. இப்போ என்னன்னா இது என்னோட எக்ஸ்கியூஸ் மீ, நான் என்ன சொல்ல வரேன்னா இது என்னோட ஃபர்ஸ்ட் பார்ட்டி சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்ன்றதால எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கு. என் சார்பாக இந்த ஒரு வாட்டி அவங்க பேசுவாங்க, அவங்க தெரிஞ்சதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கேம்பெயின் தான் பண்ண போகிறோம். இப்போ கேம்பெயின் வந்து உங்களுக்கு வந்து தலைவரை பார்க்க போகிறோம், இது மாதிரி தான் தலைவரை பார்க்க போகிறோம். தலைவரை பார்த்துட்டு தலைவரை இப்போ ரெண்டு கேண்டிடேட் எங்கிட்ட பேசியிருக்காங்க. எங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, இதுல வந்து ரிலிஜியன் கிடையாது. ஓகேவா, அது அது மாதிரி எனக்கு சொல்லுங்க. ரிலிஜியன் கிடையாதுங்க எனக்கு மெயினா, அது ரொம்ப பிடிச்சது. சாரி, ஆ அது எனக்கு அந்த மாதிரி இன்னும் தமிழ் வரல, அந்த மாதிரி பேசுறதுக்கு சாதாரண தமிழில் தான் பேச தெரியும். ஸோ எனக்கு மெயினாக அது ரொம்ப அட்ராக்ட் ஆச்சு அந்த பாயிண்ட். நம்மளை வந்து இதுக்கு முன்னாடி என்னென்னோ நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்க, அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல். ஸோ எல்லாரையுமே இணைச்சிக்கிறாங்கன்னும் போது ஐ எம் ஹாப்பி என்யூ இதில் இணைச்சிருக்காங்க. ஸோ இதுதான் நான் மெயினாக நினைக்கிறது. இதை பற்றியும் தான் பேச போகிறேன், தட் தெர் இஸ் நோ ரிலீஜியன் இன் காங்கிரஸ்னு. You're all one. இது பாருங்க எனக்கு ரெண்டு மூணு இடத்துல இருந்து வந்தது. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன், சொல்லக்கூடாதுங்க, மென்ஷன் பண்ண வேண்டாது. ஆனால் இங்கேருந்து வந்தப்போ எனக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வந்து எங்கள் டேடி சொன்ன விஷயங்கள் அபவுட் ட்ரெயின், அபவுட் தேவர் நோ ஃப்ளைட்ஸ், அந்த கதையெல்லாம் எனக்கு ரொம்ப ஞாபகம் வந்தது. ஸோ ஐ தாட் பாய் தான்ட்டு பேசினேன், ஆனால் எனக்கு இவரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு தென் ஐ வெண்ட் மெட் அண்ணா, இது மாதிரி நான் செய்கிறேன் சார்னு அண்ணா அவங்க ஓகே சொன்னாங்க. அப்படிங்களா, அப்படி இருந்தால் ரொம்ப சந்தோஷம் தான். நீங்களே சொன்னீங்கன்னா ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதானே எப்பவுமே. தெரியல அதை பற்றி நான் இன்னும் ஏன்னா எனக்கு காலையிலேருந்து நிறைய இப்போ கூட மாத்ருபூமியிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ இனிமேல் தான் அதை பற்றி நான் யோசிக்கல, எனக்கு சுத்தமாக அதை பற்றி தெரியாது. ஏன்னா கேரளா சைடில் ஐ எம் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் தமிழ்நாடு. அது மெயினா பேசணும் அந்த ரிலிஜியன் மேட்டர். ஆமா, ஏன்னா ஏன்
ஏன் காங்கிரஸ் ஓட்டு போடணும், நான் ஏன் காங்கிரஸ் சேர்ந்தேன்னா நான் ஆப்போசிட் டு பிஜேபி, அதனால தானே சேர்ந்தேன். ஸோ பிஜேபி வர வேணாம் தான் நான் பேச போறேன். நான் உங்களை உங்களை வந்து போட வேணாம் நான் சொல்லலையே. ஏன் Yeah, because you don't scare me, yaar, for that. This is the first time, okay? I'm bhai mutringa. I'm seeing a lot of things, you know. உங்களுக்கே தெரியும். I am a born Muslim. Muslims எல்லாம் போணும். எங்க போவோம்? இதெல்லாம் வந்து இதெல்லாம் தான் நான் பார்த்தேன். வாட் இஸ் சோ டிஃப்ரெண்ட்? ஏன்னா உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே எல்லா பாயிண்ட்ஸும் தெரியும். நான் சொல்லணும்னு இல்லை, நான் எல்லாருமே தான் அஃபெக்ட் ஆகிறாங்க. வாட் வாட் இஸ் ஜிஎஸ்டி? விலைவாசி எங்க இருக்கு? அண்ட் எல்லாம் தான் பெட்ரோல் ஒன்று இல்லை, கேஸ் ஏறி போச்சு. அதுக்கு அந்த அது என்ன மானியம், அது கூட நிறைய பேருக்கு வர்றதில்ல. ஸோ நீங்கள் வந்து என்னை பார்த்து சிரிக்கிறீங்க, பிகாஸ் எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால ரொம்ப பதட்டமாக இருக்கு. ரொம்ப எந்த நிலமையில இருக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. பொள்ளாச்சியில் நடந்ததுல இருந்து எல்லா இடத்துலையுமே என்ன தப்பு தானே நடந்துட்டு இருக்கு. ஸோ வி நீட் லாட் ஆஃப் விமன். நான் அது ஒன்று தான் சொல்லுவேன், நிறைய விமன் வரணும். இப்போ எனக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு பண்ணி கொடுங்கன்னு கேட்குற அளவுக்காவது எனக்கு தெரியும். ஸோ ஐ வாண்ட் பீப்புள் டு லிசன் டு மீ. என்னோட சைடாக ஓகே இது பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறதுக்காவது எனக்கு ஒரு ஆள் வேணும்னு நினச்சேன். So that is why I want to do something for the women as well as everybody, not only the women. In iniki chinna chinna aambla pasangalukku kuda problem da. Human rights wing la irukkaradunala andha question seigala women congress oda human rights wing la irukkaradunala andha question or iniki lenda neenga kachiki join pannirukinga idhu varaikum thani patta or nabara seyalpattirukinga amma the oor aandla illa kadantha bajaka aachi kaalathula neenga paper la paathirukkalam illa tv la paathirukkalam endha sambhavangal perusa paadhigapattinga adhavadhu ஹைதராபாத் ரேப்லேருந்து எல்லாமே இருக்கு. அது எல்லாத்துக்காகவும் தான் வந்திருக்கேன். இது சின்னது பெருசுன்றதுல இது நம்ம டிஃபைன் பண்ணவே முடியாது இல்லைங்களா. ஒரு ஒரு சின்ன குழந்தைக்கு நடந்தாலும் ஒன்று தான். ஒரு இப்போ கூட இது ஒரு 60-70 வயசு ஒரு ஒரு கிராண்ட் மாவை யாரோ ரேப் பண்ணாங்க. ஸோ இதுக்கு கூட சேர்த்து தான் வந்திருக்கேன். இட்ஸ் நாட் தட் இதுக்கு தான் வந்தேன் இதுக்கு தான் வந்தேன் கிடையாது. நல்லது செய்யணும், என்னால் முடிஞ்சது செய்யணும். கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் பவர் வேணும். ஒரேடியா வந்து நான் ஒரு நடிகை குக் வித் கோமாளியில் பண்ணியிருக்கேன். அதனால என்னை அம்மானு கூப்பிட்றாங்க, நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேனாலாம் ஏற்றுக்க முடியாதுங்க. அது வந்து ஒரு சில இடத்துல நீங்கள் கேட்கலாம், ஒரு 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 போலீஸ் ஸ்டேஷன்லேயோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயோ போய் நான் என்னால் அதை பேச முடியாது. ஸோ கண்டிப்பாக எனக்கு ஒரு பவர் வேணும். இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய பவராக இல்லாட்டாலும் நான் ஒரு மிகப்பெரிய கட்சியில் இருக்கிறேன். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் இட் நான் கொஞ்சம் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? என்னோட தேவைனா எனக்கு இப்போது என்ன வயசாச்சுன்னு தெரியுமா? நான் எந்த கட்சியில் சேர்ந்து இது வரைக்கும் என்னை காப்பாற்றிட்டு இருந்திருக்கேன். இல்லை இல்லை, நான் எனக்காக பேசவே இல்லையே, நான் மற்றவங்களுக்காக தானே பேசிட்டு இருக்கேன். இல்லை, முடிஞ்ச வரைக்கும் என்னால் எவ்வளோ தூரம் மேல இடத்துல பேச முடியும் பேசுவேன். அதுக்கான ஹெல்ப் பண்ணும் அது கண்டிப்பாக பண்ணுவேன். நான் ராஜஸ்தான் போனால் தானே நான் தமிழ்நாடு பற்றி தான் இப்போ பேசிட்டு இருக்கேன். உத்தரப்பிரதேசம் நடந்த பிரச்சனைங்க தான் சொல்றேன். ஐ அம் டாக்கிங் ஃப்ரம் ஜம்மு காஷ்மீர் டு கன்னியாகுமரி. எல்லாத்தையும் பத்தி தானே பேசிட்டு இருக்கேன். அதையே நான் வந்து பாஜக பத்தி நான் எதுவுமே நான் பேசவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ அம் டாக்கிங் அபவுட் என்ன பிரச்சனைங்கன்னா நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னா அதை தான் பேசிட்டு இருக்கேன். அவர் கேட்டது வந்து
ராஜஸ்தானை பத்தி கேட்டீங்க, இப்போ ஜஸ்ட் தமிழ்நாட்டுக்கு தான் இவங்க இப்போ வந்து வந்து அதனால அப்படினால அந்த கட்சியில சேர்ந்தோன்றதுக்காக அதை சொல்றாங்க. இப்போ தமிழ்நாடு நம்ம வந்திருக்கோம், தமிழ்நாடு முதல்ல கவனிப்போம், அடுத்து மேற்கொண்டு நம்ம போவோம் அப்படின்னு. எனக்கு அப்போ அவ்வளவு நாலேஜ் இல்ல. இந்தியாவில் உலகம் முழுவதும் மனித உரிமைகள் வந்து பாதிக்கப்படும், மனிதர்கள் பாதிக்கப்பட்டா அது குரல் கொடுக்கறதுக்காக தான் வந்து காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ல மட்டும்தான் அந்த அமைப்பு இருக்கு. தமிழ்நாடு காங்கிரஸ் மனித உரிமைன்றது இந்தியா ஃபுல்லா காங்கிரஸ்ல மட்டும்தான், வேற எந்த பார்ட்டியிலும் கிடையாது சரிங்களா. அது குரல் கொடுக்கறது தான். ஈவன் இலங்கையில் தமிழர்கள் பாதிக்கப்பட்டாலும் அதுக்கு வந்து பாதிப்பை வந்து நாங்கள் கேட்கறது தான். ஆனால் மற்ற இஷ்யூஸ் வந்து நீங்கள் வந்து ஈழத்தமிழர் இஷ்யூஸில் வந்து காங்கிரஸ்னு ஒரு கொள்கை இருக்கு, அதில் நாங்கள் வந்து மாற்றம் கிடையாது. காங்கிரஸ் என்ன கொள்கையோ அதுதான் காங்கிரஸ் கட்சியில் இருக்க மனித உரிமைக்கும் அதே கொள்கை தான். சார் அது உண்மையாக கண்டிக்கிறோம் சார், முக்கிய கண்டிக்க வேண்டிய சொல்லு. ஆமாம் அதை ஆக்செப்ட் பண்ணவே முடியாது தான். talking about only TN because na ipo da neethu da vandirken. I'm just learning, let me learn. ena ipave bai muthi ipave thorthi utradinga enak ungaloda support da venum. le sir illa appadi sollala na baby nu solraanga avanga vandu kattukiraanga avanga vandu tamil nadu oda prachniyo india mudukku iruka prachniyo endha prachniyo therla direct ah pochayala padai kuttringa sir ninga vandu ipo vandu avanga vandu tamil nadu மனித உரிமத்தில் மாநில பொதுச்செயலாளர்ன்றது ஒரு நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மாநில பொதுச்செயலாளர் கொடுப்போம் கட்சியில் தெரியும் உங்களுக்கு. இல்லை சார் மாநில பொதுச்செயலாளர் கொடுக்க சொல்ல தமிழ்நாடு முழுவதும் அவங்க சுற்றுப்பயணம் செல்வதற்காக தான் அது மாநில லெவலில் பதவி கொடுக்கணும். வட்டார தலைவரும் நகர தலைவரும் கொடுக்கறதில்ல. நாளைக்கு என்ன கேள்வி கேளுங்கன்னு சொன்னேன், நான் உங்களோட கம்பேர் பண்ண வேண்டாம். நீங்க அவங்க பதில் சொல்லுவாங்க.
இல்ல இல்ல ஓ இஷூ வைஸ் கேளுங்க பை சொல்லுவாங்க சொல்லிட்டேன் ஆமா சொல்றேன் அவங்க இந்த காங்கிரஸ் கட்சியில சேர்ந்து ஒரு செய்தி தொடர்பாளரா தினசரி டிவி நிகழ்ச்சிகள்ல விவாதங்கள்ல வந்து பங்கெடுத்து பல்வேறு விஷயங்கள்ல பேசியிருக்காங்க அவங்களே வெளியில வந்து சொல்லும்போது காங்கிரஸ் எனக்கு முக்கியத்துவம் தரப்படல பெண்களுக்கான முக்கியத்துவம் காங்கிரஸ்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியேறியிருக்காங்க சரி ஒரு எல்லாருக்குமே ஒரு பிரதர் ஒரு ரீசன் வேணும் சேர்றதுக்கு எனக்கு ஒரு ரீசன் இருக்கிற மாதிரி வெளில போகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ரீசன் அவ்வளோதான் லெட்ஸ் நாட் டாக் அபவுட் இட் அக்காவை பற்றியெல்லாம் நம்ம இங்கே தட் இஸ் நாட் த பாயிண்ட் இதுக்கப்புறமா ஏதாவது கேட்கணும்னா மேபி ஐ எம் லேர்னிங் என்ன நெக்ஸ்ட் டைம் கேளுங்க டோன்ட் வரி அதான் இல்லை கண்டிப்பாக எனக்கு தெரியும் நான் எனக்கு எந்த மாதிரி இடம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஐ நோ ஐ வில் சக்சீட் தலைவர்கிட்ட வாய்ப்பு கேட்டிருக்கோம் அவர் கண்டிப்பாக பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு மீட்டிங் அவர் நம்பிக்கையோடு இருக்கும் எனக்கு இந்த மாதிரி இந்த தமிழ்லாம் வராது சாதாரண தமிழ் தான் இல்லை நான் தமிழ் நல்லா பேசுவேன் தமிழ் நல்லா பேசுவேன் அவ் இப்போ அவர்களே இவர்களே சந்திப்போம் அதெல்லாம் தான் எனக்கு இல்லை அதான் நான் சொன்னேன் நானாகவே இருந்துடுறேன் எனக்கு என்னோட தமிழில் பேசிக்கிறேன் ஓகே எனிவே தேங்க்யூ ஸோ மச் Thank you so much. Thank you for your support. Thank you, sir.